நோயாளிகளின் உடல்நிலையை கண்காணிக்கும் ஆடை தயாரித்து கல்லூரி மாணவர்கள் அபார சாதனை. நோயாளிகளின் உடல்நிலையை கண்காணித்து மருத்துவருக்கு தகவல் அனுப்பும் ஆடை தயாரித்து பன்னாரியம்மன் கல்லூரி மாணவிகள் அசத்தியுள்ளனர். சத்தியமங்கலத்தில் பன்னாரியம்மன் பொறியியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இங்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பாடப்பிரிவில் 4வது ஆண்டு படிக்கும் சுஷ்மிதா, சண்மதி, வைசாலி மற்றும் தனஸ்ரீ ஆகிய 4 மாணவிகள் மின்னியல் பொருட்கள் மேம்பாட்டு ஆய்வகத்தின் கீழ் ஆய்வு மேற்கொண்டு நோயாளிகளின் உடல்நிலையை கண்காணிக்கும் மீ அமிகோ எனும் புதிய ஆடை ஒன்றை வடிவமைத்துள்ளனர். இந்த ஆடையின் நோயாளிகள் அணிவதன் மூலம் அவர்களின் உடல்நிலை, இதய துடிப்பு, உடல் வெப்பநிலை, இரத்த அழுத்தம் மற்றும் சுவாசம் ஆகியவை இந்த ஆடையில் உள்ள சென்சார்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு அவ்வப்போது மருத்துவர்களுக்கு தெரியப்படுத்தும். இதன் மூலம் நோயாளிகளுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் மருத்துவர்கள் உடனடியாக பரிசோதனை செய்து பாதிப்பை கட்டுப்படுத்த முடியும் என்பது சிறப்பிற்குரிய விஷயம். இந்த ஆடையினை உடல் நலம் குன்றிய முதியவர்கள், நோயாளிகள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் பயன்படுத்தி அதிகமாக பயன்பெற முடியும் என்று மாணவிகள் தெரிவித்துள்ளனர். இந்த கண்டுபிடிப்பு தாய்லாந்து நாட்டில் நடைபெற்ற பெண்களின் ஆற்றல் என்ற தலைப்பில் பங்கு பெற்று முதல் பரிசை தட்டி சென்று சாதனை படைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. என் பேர் விஷாலி. நான் பன்னாரியம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பிஇ செகண்ட் இயர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிக்கிறேன். நானும் என் டீம் மெம்பர்ஸும் எலக்ட்ரானிக் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் லேபில் மீ அமிகோ அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் தயாரிச்சிருக்கோம். எங்களோட ப்ராடக்ட் மூலமாக என்ன, எங்கள் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, ஒரு நோயாளியோட பிரச்சனைகளை கண்காணிக்கக்கூடிய ஒரு ஆடை. இந்த ஆணையின் மூலமாக இதய துடிப்பு, இதய செயல்பாடு, மூச்சு, உடலின் வெப்பநிலை, சுவாசம் போன்றவற்றை நம்மளால் கண்காணிக்க முடியும். இதை கண்காணிக்கிறது மட்டும் இல்லாமல் இது வந்து நேரடியாக நம்மளோட மானிட்டருக்கும் வந்துடும். இதில் ஏதாவது ஏற்றத்தாழ்வுகள் இருந்துச்சுன்னா அது வந்து அவங்க அந்த பேஷண்ட்டோட உறவினர்களுக்கோ இல்லை மருத்துவருக்கோ ஒரு எஸ்எம்எஸ்ஸாவோ அலர்ட்டாவோ அவங்களுக்கு போகும். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆடையை வந்து நம்மளால் வாஷ் பண்ண முடியும். அப்புறம் நம்ம வந்து இப்போதைக்கு ஒரு பேட்டரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து இதுக்கப்புறம் ட்ரெஸ்லேருந்தே டைரெக்டாக கரண்ட் எடுக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து புதுசாக நாங்கள் அதில் இன்க்ளூட் பண்ணலான்னு.